உலகம் முழுக்க சினிமாவுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் சொன்னா அது ஆஸ்கர் விருது போன வருஷத்துல வந்த படங்களுக்காக இந்த வருஷம் ஆஸ்கர் விருது கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல் சிட்டில கோலாகலமா ஆஸ்கர் விழா நடந்துட்டு இருக்கு இதுல சிறந்த ஆவண படம் அப்படின்ற கேட்டகரியில பீரியட் அண்ட் ஆஃப் படத்துக்கு விருது கிடைச்சிருக்கு இந்த குடும்பத்துடைய ஸ்பெஷல் பெண்கள் மாதவிடாய் காலத்துல என்னென்ன பிரச்சனைகளை பேஸ் பண்றாங்க அப்படின்றது தான் கோவையை சேர்ந்த அருணாச்சலம் முருகானந்தம் உருவாக்கி இருக்கிற மலிவு விலை நாப்கின மையப்படுத்தி தான் இந்த படம் வந்திருக்கு அதுலயும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய கிராம கிராமத்துல இந்த படம் எடுக்கப்பட்டதுன்றது ஹைலைட் ஏற்கனவே அக்ஷய்குமார் நடிப்புல பேட்மேன் ஒரு படம் இதே போல நாப்கின்ஸ் மையப்படுத்தி வச்சு வந்தது பட் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்காக பீரியட் எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் படத்துக்கு விருது கிடைச்சது பெருமையான ஒரு விஷயம் இதே ஆஸ்கர் வரலாற்றுல இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆமாங்க சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் கேட்டகரியில ரோமா திரைப்படம் இடம்பெற்றிருக்கு மெக்சிகோ நாட்டை சேர்ந்த ஒரு திரைப்படம் இந்த விருது வாங்குறது இதுவே முதல் முறை இதோட ஸ்பெஷல் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல நடுத்தர பணிப்பெண்களுடைய வாழ்க்கையை மையமாக சொல்லுது இதுல கிளியோன்ற கேரக்டர்ல எலிசா அபராசியோன்ற ஒரு நடிகை நடிச்சிருந்தாங்க இவங்களுக்கும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில ஆஸ்கருக்காக ரெஃபர் பண்ணிருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இந்த படத்தோட இயக்குனர் கிரோனினுடைய வீட்டுல வேலை செஞ்ச லிபோரியான்ற ஒரு பெண்ணை மையப்படுத்தி வந்த கதை அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ரெண்டு படங்களுக்கு விருதுகள் கிடைச்சது உலக அளவில் கிடைக்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு அங்கீகாரம்னு சொல்லலாம் போனி கபூர் ஏற்கனவே அந்த படத்தோட ரைட் வாங்கியிருக்கா அது என்ன படம்னா எகிப்திய படமான ஹெப்டா லாஸ்ட் அப்படின்ற படம் தான் இந்த படத்துல வர கதாநாயகன் ஒரு மருத்துவர் முழுக்க முழுக்க காதல் கதை கொண்ட படமா இது இருக்கு போனி கபூர் இந்த படத்தோட